பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை பங்களாதேஷ் செல்கிறார். இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுச் செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷிரிங்லா, பங்களாதேஷ் பிரதமரின் அழைப்பின் பேரில் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்போது ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் 100 ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். இந்தியா பங்களாதேஷ் இடையே தூதரக உறவு ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியிலும், பங்களாதேஷ் சுதந்திர போரின் 50 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளதாக ஹர்ஷ்வர்தன் ஷிரிங்லா தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் உடனான நமது நல்லுறவில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு முக்கிய இடம் பிடித்துள்ளதாகவும், இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்ய $50 கோடி அளவிற்கு இந்தியா கடன் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். இருதரப்பு உறவுகள் குறித்து உயர்மட்ட தலைமையிலான பேச்சுக்களும், பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் பிரதமர் நரேந்திரமோடி தனிப்பட்ட முறையிலான பேச்சுக்களும் நடத்தப்படவுள்ளன. மரியாதை நிமித்தமாக அந்நாட்டு அதிபர் அப்துல் ஹமீதையும் பிரதமர் நரேந்திரமோடி சந்திக்கவுள்ளார். பங்களாதேஷின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த சந்திரா மற்றும் ஒரகண்டி ஆகிய இடங்களுக்கும் செல்லவிருக்கிறார். கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் பிறந்த இடமான துங்கிபாராவுக்கும் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார்.